எஸ்டர்டே தான் ஒருத்தருக்கு மெத்திக் செட்டு ஃபுல்லாக கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு கிளான் பக்கம் போனால் கிளான் பெர்க்ஸ்லேயே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு சரியான காண்டு அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் காலங்காலத்தில் 11 மணிக்கே வந்து மெத்திக்கு, அதுவும் நம்ம கிளான் பசங்க. ஓ மை காட், அப்போ எனக்கு ஏன் கிடைக்காது? கிட்டத்தட்ட 70 கிரேட்டு ஸ்பெயினில் வந்து விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன், தட்டுறோம் தூக்குறோம் ஒன்லி ஃபார் மெத்திக். ஸோ கிளாசிக் ரேட்டும் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் அதையும் ஓப்பன் பண்ணுறோம். ஒன்லி மெத்திக், ஒன்லி மெத்திக், வேற எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாரை நம்ம அடிச்சிருவோம், 10 தான் நம்ம ஓபன் பண்றோம். ஒன்லி ஃபார் மெத்திக், ஒன்லி ஃபார் மெத்திக், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அங்க பாருங்க, ஒண்ணு மேல ஒண்ணு, வாவ் நைஸ் கிரினைட் ஸ்கின் அங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து மாசம் ஆரம்பிச்சிருக்கோம், தமாசா முடியாமல் இருந்தால் சரிதான். ஸோ வேற மாதிரி, ஸோ ஒரு பெர்மனண்ட்டான கிரினைட் ஸ்கின் வந்து கிடச்சிருக்கு, பட் நமக்கு கிரினைட் ஸ்கின்லாம் வேணாம், ஒன்லி மெத்திக், மெத்திக், மெத்திக் மட்டும்தான் வேணும். ஸோ ஒரு வாட்டியாவது நமக்கு ஓசியாக மெத்திக் கிடைக்குதா அப்படின்றத நான் இன்னைக்கு முடியோட தான் கிளம்புறது. மெத்திக் வாவ் லெஜ் டெம்பரவரியான ஹெல்மெட்டு, மெத்திக்கான டெம்பரவரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து டெம்பரவரியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ கூடிய சீக்கிரம் பெர்மனண்ட்டாக கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கொடுப்பாயா? நானும் உருட்டு உருட்டு உருட்டுக்கிட்டு இருக்கேன், சரியான உருட்டா இருக்குல்ல நமக்கு மெத்திக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது, என் மனசாட்சி சொல்லுது உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு காசா பணமா அப்படின்ற மாதிரி சொல்றது மனசாட்சி சொல்றது. எனக்கே கேக்குது என்ன பண்றது, எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அங்க பாருங்க, அங்க பாருங்களேன், இது ஓபன் பண்றது நான் கிளாசிக் ஸ்கிராப் எடுக்கிறதுக்காக தான். இருந்தாலும் மெத்திக் எடுக்கிறோம், இருந்தாலும் மெத்திக் எடுக்கிறோம். சத்தியமா என் பயலுக்கு வெறுப்பேத்துறாங்க, அவங்களுக்கு மட்டும் ஓசி ஓசியா கிடைக்குது, எனக்கு பாருங்க டெம்பரரியா கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து வர்த்தா இல்லைதான், பட் ஆனால் லக்கி ஸ்பின்ல கொடுத்தது. ஸோ ஓசியா கிடைக்காத நமக்கே காண்டா இருக்குன்னா, காசு கொடுத்து எடுத்தவன் இப்பெல்லாம் ஓசியா எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு எவ்வளவு காண்டா இருக்கும். அங்க பாருங்க, கமான் ஏதாவது மெத்திக் பிளீஸ், மெத்திக் மெத்திக். ஸோ கமான் கமான் கமான், ஒண்ணுமே இல்லை, ஒன்னும் நாசமா போச்சு, விளங்கவே மாட்டாங்க. பப்ஜி மண்டையா நாசமா போயிருவோம் சட்டி பயலே. ஸோ அடுத்த ஃப்ளார் வந்து இறங்குது, கம்மான் இதுலையாவது மெத்திக்கு, மெத்திக்கு இல்லை, வே கார்னன் டெம்பர் வே கேப் கொடுத்துருவாங்க. அப்போ அங்கே பாருங்கள், எங்கே பாருங்கள், மறுபடியும் மெத்திக் டெம்பரவரியாக கொடுத்து என்னை எவ்வளோ காண்டேற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளாரில் எடுக்கிறோம், மனசாட்சி கொஞ்சம் அமைதியாரு, நான் உருட்டலாம் உருட்டலை, சத்தியமாக எடுக்கிறேன், கண்டிப்பாக எடுக்கிறேன், கண்டிப்பாக எடுக்கிறேன், கமான் மெத்திக் டெம்பரவரி. நாசமாக போச்சு, நாசமாக போச்சு, நமக்கு மட்டும் கிடைக்காது, இல்லை வாய்ப்பே இல்லை, அவ்வளோதான் அவ்வளோதான். இது எதுக்கு இதுன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். நான் 60 ஓப்பன் பண்ண போகிறேன், கார் 98 கிடைக்குதா ஒன்று வச்சும் பார்க்கலாம், ஏன்னா உண்மையாலுமே இல்லை, கார் 98 ஓரளவுக்கு ஃபைன் நல்லா தான் இருக்குது. என்ன கிடைக்குதுன்றத நம்ம இதுக்கு எதுக்கு அதை வந்து ஏன்டா அப்படி பத்துறீங்க? அங்கே பாருங்கள், இதுலேயும் நமக்கு வந்து லக்கு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரனேடை வந்து அதுக்கு அப்போ கொடுக்காம இப்போ கொடுத்து எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் வெறுப்பாகுதுங்க, அது எப்படிங்க மற்றவங்களுக்கு மட்டும் அந்த அது ஓசியில் மெத்திக்கு? அங்கே பாருங்கள், இந்த கிளாசிக் ஸ்கிராப் எடுத்து இந்த ப்ரீம் கிளாசிக் கிரேட்டாக மாற்றுறதுக்கு மட்டும்தான் இந்த சப்ளை கிரேட் எனக்கு வந்து உபயோகமாக இருக்குது, அதை தாண்டி ஒரு வெங்காயத்துக்கும் உபயோகமாக இல்லை. ஆனால் ஒரு பெர்மனண்ட்டான தொப்பி, ஒரு 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 அவுட்ஃபிட்டு, இது கூட 20 சில்வர் ஃப்ராக்மெண்ட் தானா பெர்மனண்ட்டாக இருந்த கிரனைட் ஸ்கின்னுக்கு, நாசமாக போகிறவங்களா? ஒரு 7000 பிபி, அவ்வளோதான் அவ்வளோதாங்க, அவ்வளோதான். அந்த மெத்திக்கெலாம் ஆசைப்படக்கூடாது, அவ்வளோதான். நானும் வந்து யோசிப்பேன், எப்படி இவங்களுக்கு மட்டும் மெத்திக்கு? ஒரு வாட்டி கூட அந்த 10 யூசியில் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, யார் யாரெல்லாம் அந்த அந்த 10 யூசிக்கு நம்ம ஃப்ரெண்டு ட்ரை பண்ணி, நீங்கள் ட்ரை பண்ணி பல்ப் வாங்கியிருக்கீங்க, அதாவது ஃப்ரெண்டுக்கெலாம் கிடைக்கும், நமக்கு கிடையாது, நாசமாக போயிடும் பப்ஜி, அவ்வளோதான் அவ்வளோதான். வெறியாகுது, கண்டிப்பாக சொல்கிறேன்டா, விளங்கவே மாட்டீங்கண்ணா பப்ஜி, கொடுத்தா எல்லாருக்கும் கொடுங்கடா, ஓரவஞ்சனை பார்க்காதீங்கடா, விளங்கா வெட்டி பயலுகளா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் வந்து என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உருட்டி இருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் முக்கிய மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கிற அப்படியே கிளிக் பண்ணிட்டு அடுத்த வீடியோலேருந்து பாரு ஃப்ரெண்ட்ஸ். பை, சி யூ சூன் கைஸ். இந்நேரம் கமெண்டில் போட்டிருப்பாங்க உருட்டு உருட்டு, நல்லா உருட்டுன்னு.